அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல பார்க்க போறது கருப்புளுந்து சாதம். அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் தேங்காய் துவையல். இது சில ஊர்ல உளுந்து சோறுன்னு சொல்லுவாங்கங்க. இந்த கருப்புளுந்து சாதம் நீங்க பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். வாங்க, கருப்புளுந்து சாதமும் தேங்காய் துவையலும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல 1/4 கப் கருப்புளுந்த கடாயில சேர்த்துக்கலாம். நான் உடைச்ச கருப்புளுந்து எடுத்திருக்கேங்க, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா முழுசா போட்டுக்கலாம். கருப்புளுந்து போட்டு உளுந்து சாதம் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். தோலோட இருக்கிற கருப்புளுந்துல ரொம்ப சத்து அதிகங்க. இப்போ உளுந்துலேருந்து நல்ல வாசனை வருதுங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டுக்கலாம். அடுத்தது குக்கர்ல 1/2 கப் அரிசி நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கருப்புளுந்து சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இப்ப தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரெண்டு கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 4 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிருந்தாங்க. இப்போ குக்கர்லேருந்து 4 விசில் வந்துருச்சுங்க. கருப்புளுந்து சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாங்க. கடாயில தேவையான அளவு எண்ணெய், முதல்ல 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 கப் தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் நிறைய போட்டீங்கன்னா கருப்புளுந்து சாதம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. லேசா வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சாதத்துல இதை சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப கருப்புளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தேங்காய் துவையல் எப்படி செய்யலான்றத பாக்கலாம். கடாயில 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஸ்லோலே வச்சு மிளகாய் கலர் மாறாத மாதிரி வறுத்துக்கோங்க. இப்ப மிளகாய் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்ப இதை எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து கலர் நல்லா மாறிடுச்சுங்க. அடுத்து 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காயை நல்லா வதக்கிக்கலாங்க. தேங்காயை நல்லா வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா தேங்காய் துவையல் சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால கொஞ்சம் கலர் மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காயை நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. வதக்குன மிளகாயோட சேர்த்து மிக்சியில எல்லாத்தையும் அரைச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் மிக்சியில அரைச்சாச்சுங்க. துவையல கருப்புளுந்து சாதத்தோட சர்வ் பண்ணிடலாம். சுவையான கருப்புளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.